வணக்கம் மெகா முக்கிய செய்திகள் ராஜஸ்தானில் ஜைன மதத்துறவையின் சிலையை திறந்து வைத்தார் பிரதமர் அகிம்சை நாடான இந்தியாவை நோக்கி உலக நாடுகள் வருவதாக பெருமிதம் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர் கனமழை சம்பரமாக்கம் ஏரி வேகமாக நிரம்புவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டது வரைவு வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஆட்சியர்கள் வேண்டுகோள் இலங்கையிலிருந்து இருந்து படகுகளை மீட்க முடியாததற்கு கே எஸ் அழகிரி கண்டனம் ஒவ்வொரு மீனவருக்கும் முழு மானியத்தில் புதிய படகு வழங்க வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் நிறுவப்பட்டுள்ள ஜெயின மதத்துறவியின் சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார் ஸ்ரீ விஜய் வல்லப் சுரீஸ்வர்ஜி மகாராஜ் என்ற ஜெயின மதத்துறவியின் ஓராவது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது இதனை குறிக்கும் வகையில் ராஜஸ்தான் மாநிலம் பாலியில் உள்ள ஜேத்புரா விஜய் வல்லப் சாதனா மையத்தில் அமைதியின் சிலை என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள ஜைன மதத்துறவியின் சிலையை காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார் எழுபதாம் ஆண்டு பிறந்து நான்கில் மறைந்த ஸ்ரீ விஜய் வல்லப் சுரேஷ் வர்ஜி மகாராஜ் என்ற ஜைன துறவி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து மகாவீரரின் போதனைகளை பின்பற்றி அதனை மக்களுக்கு போதித்து வாழ்ந்தவர் அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள சிலைக்கு அமைதியின் சிலை என்று பெயரிடப்பட்டுள்ளது நூற்று ஐம்பத்தி ஓரு அங்குலம் உயரம் உள்ள இந்த சிலை எட்டு உலோகங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ளது செம்பு இதில் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது இந்த சிலையை டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தார் அவருடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு மோடியுடன் உரையாடிய ஜைன மத துறவிகள் அவருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் பீகாரில் தொடர்ந்து நான்காவது முறையாக முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் பதவியேற்றார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பேரவை குழு தலைவராக ஒருமனதாக நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைநகர் பாட்னாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்றார் இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த தர்கிஷோர் பிரசாத் மற்றும் ரேணுதேவி ஆகியோர் பதவியேற்றனர் இவர்களுக்கு மாநில ஆளுநர் பாகு சௌகான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தொடர்ந்து எட்டு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா ஆகியோர் பங்கேற்றனர் பதவியேற்பு நிகழ்ச்சியை மெகா கூட்டணி புறக்கணித்துள்ளது இதனிடையே பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாருக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நிதிஷ்குமாரின் பதவிக்காலம் காலம் வெற்றிகரமானதாக இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாக ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மருத்துவ கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியலை சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் வெளியிட்டார் இதன்படி நீட் தேர்வில் எழுநூற்று பத்து மதிப்பெண்கள் பெற்ற திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீஜன் முதலிடம் பெற்றுள்ளார் எழுநூற்று ஐந்து மதிப்பெண்களுடன் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி மோகன பிரியா இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் சென்னை ஐநாம்பாக்கத்தைச் சேர்ந்த ஸ்வேதா எழுநூற்று ஒரு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளார் அதேபோல் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டின் மூலம் சேரும் மாணவர்களுக்கு தனி தரிவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது உள்ஒதுக்கீட்டின்படி மாணவர் குமார் முதலிடம் பிடித்தார் இடம் கிடைத்துள்ளது எம்பிபிஎஸ் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டதை அடுத்து ஐம்பது மருத்துவ இடங்களுக்கு வரும் பதினெட்டாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என அமைச்சர் திரு பாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு இந்த அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லாமல் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் ஏன்னா என்று சொன்னால் அவங்களோட இன் பர்சன் அவங்கள சர்ட்டிஃபிகேட்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும் பொது சுகாதாரத்துறையினுடைய உரிய விதிமுறைகள் படி நம்முடைய பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் படி நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் போதிய சமூக இடைவெளியெல்லாம் விட்டு மிக சிறப்பாக அங்கே கவுன்சிலிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முதல் நாள் எயிட்டீன்த்து வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் தொடங்கி அப்படியே அதை தொடர்ந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத

தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் மதுரை ராமநாதபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சிவகங்கை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை தொடரும் சில பகுதிகளில் கனமழையாக இருக்கும் சென்னையின் நீராதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கும் ஏரி நிரம்பி வருகிறது எந்த நேரமும் திறந்துவிடப்படலாம் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு ஏரிகளில் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது செம்பரம்பாக்கம் ஏரியின் கொள்ளளவு அடியாக உள்ள நிலையில் தற்பொழுது இருபது அடியை தாண்டியுள்ளது தற்பொழுது ஏரியில் தண்ணீர் அடியை நெருங்கியது இங்கிருந்து எந்த நேரமும் தண்ணீர் திறந்துவிடப்படலாம் என்பதால் கோட்டூர்புறம் அடையாறு கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேபோல் ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக அம்பம்பள்ளியில் உள்ள அணை நிரம்பியது உபரி நீர் முழுவதும் திறக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது சுரக்காய்பேட்டையில் உள்ள தரைப்பாலம் நெடியம் தரைப்பாலம் ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கின இதையடுத்து கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பூண்டி ஏரியின் நீர்மட்டம் மட்டும் உயர்ந்து வருகிறது தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் பழைய கட்டிடங்கள் அருகில் செல்லவோ அங்கு தங்கவோ வேண்டாம் என தமிழக பேரிடர் மேலாண்மை அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தமிழக பேரிடர் மேலாண்மை அமைப்பின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பொதுமக்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வருவதால் பழைய கட்டிடங்களில் தங்குவதோ அருகில் செல்லவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அவ்வாறு பழைய கட்டிடங்களில் தங்கியிருப்பவர்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடல் ஆறு ஏரி குளம் மற்றும் கொட்டை போன்ற நீர்நிலைகளில் குளிக்கவோ கடந்து செல்லவோ வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இன்று வாக்காளர் வரைவு பட்டியல் வெளியிடப்பட்டது சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினாறு மன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார் இதன்படி மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பது புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் ஆகும் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆணையர் திரு பிரகாஷ் பட்டியலை பொதுமக்கள் பார்வையிட்டு தங்களது பெயர் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம் என்றார் கடந்த ப பதினாலாம் தேதி பிப்ரவரி அப்போ இருந்த வாக்காளர் எண்ணிக்கையை கம்பேர் பண்ணல இந்த தடவை வந்து ஆறாயிரம் பக்கமான வாக்காளர்கள் வந்து குறைஞ்சிருக்கிறாங்க முப்பத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தொன்பது லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூற்றி நாலாக வந்து இப்போ மாறி இருக்குது இப்போ என்னென்னா நெட்டாக வந்து பார்த்தா வந்து நீக்கல்கள் வந்து அதிகமாக இருந்திருக்குது சேர்த்தல் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கேப் வருது போனதுக்கு அதுக்கும் ஆனால் இது என்ன இந்த வரக்கூடிய இந்த நாற்பத்தைந்து நாட்களில் இந்த இன்டென்சிவாக நம்ம கேம்பெயின் பண்ண போகிறோம் ரெண்டு சனி வந்து பல்வேறு முகாம்கள் வந்து மாநகரத்தினுடைய பல்வேறு பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி இந்த டெசிக்னேட்டட் லொக்கேஷன்ஸில் வந்து மனுக்கள் எல்லாம் வாங்க போகிறோம் ஆன்லைனில் வந்து இன்னும் மனுக்கள் வாங்க போகிறோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளதாக வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் திரு செந்தில்ராஜ் வெளியிட்டார் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த வாக்காளர்கள் பட்டியலில் புதிதாக பேர்த்தல் நீக்குதல் திருத்தம் மேற்கொள்வதற்காக வாக்குச்சாவடிகளில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை டிசம்பர் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் பதிமூன்று லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு பேர் வாக்காளர்கள் உள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணு தெரிவித்துள்ளார் அனைத்து கட்சி கூட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட அவர் இறந்தவர்கள் சான்றிதழ் இல்லாமல் வாக்காளர் பட்டியலில் இருந்து யாரையும் நீக்க கூடாது அனைத்து கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக தெரிவித்தார் திருநெல்வேலி பாளையங்கோட்டை நாங்குநேரி அம்பாசமுத்திரம் மற்றும் ராதாபுரம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதியில் உள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி மற்றும் இதர வாக்காளர்கள் ஒன்பது ஆக மொத்தம் பதிமூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி உள்ளனர் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் கடந்த தேர்தலை விட வாக்காளர்கள் குறைந்துள்ளனர் நான்கு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய வரைவு வாக்காளர் பட்டியலை தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பல்தேவ் வெளியிட்டார் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் திரு ராசாமணி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருந்து வேறு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குடிபெயர்பவர்கள் படிவம் ஆற பயன்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் ஐஎன் அப்படிங்கிற ஆன்லைன்லையும் அவங்க வந்து இதை பதிவு பண்ணி பெயர் மாற்றம் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்யற நடவடிக்கைகளை எடுக்கலாம் அதே போல புதிதாக வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் குறிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெறல் அப்படின்னா முறையான ஆவணங்களை கொண்டு வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயரை சேர்த்து கொள்ளுதல் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவுரைகளை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது

அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியிட்டார் இதேபோல் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டனர் தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பிறகே நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோரிடம் கருத்து கேட்கப்பட்டது பெரும்பாலான பெற்றோர்கள் பள்ளிகள் திறக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தனர் எனவே இந்த விவகாரத்தில் அவசரம் காட்டாமல் நிதான போக்கை தமிழக அரசு கடைபிடித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் பொதுத் அட்டவணையை தமிழக அரசிடம் தேர்வுத்துறை சமர்ப்பித்துள்ளது அதன்படி பத்து முதல் பன்னிரெண்டாம் வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஜூன் மாதம் பொதுத் தேர்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னரே பொதுத் தேர்வு நடைபெற வாய்ப்புள்ளதாக கல்வித்துறை வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் பிடித்து வைத்துள்ள நூற்று இருபத்தி ஒரு படகுகளை மீட்காவிட்டால் மீனவர்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு கே எஸ் அழகிரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு சொந்தமான நூற்று இருபத்தி ஓரு மீன்பிடி படகுகளை ஏலம் விடலாம் அல்லது உடைக்கலாம் என யாழ்ப்பாணம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மீனவர்களிடையே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஏல விற்பனைக்கு மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசும் ஒப்புதல் அளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் இலங்கையிலிருந்து படகுகளை மீட்க முடியாது என மத்திய மாநில அரசுகள் கருதுவது தங்களது இயலாமையை காட்டுகிறது என்றும் மீன்பிடி படகுகளை இழக்கும் ஒவ்வொரு மீனவருக்கும் புதிய படகை முழு மானியத்தில் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு கே எஸ் அழகிரி கேட்டுக்கொண்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பு பணிகளுக்காக திறக்க அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியாக தெரிவித்தது சுற்றுச்சூழல் மாசுபட்டதாக கூறி ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடியது சரியான நடவடிக்கை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது பராமரிப்பு பணிகளுக்காக ஆலையை திறக்க அனுமதிக்குமாறு மனுவில் கூறப்பட்டிருந்தது ஆலையை மூட வேண்டும் என்று முடிவெடுத்தது அரசின் கொள்கை முடிவு என தமிழக அரசு கூறியுள்ளது கோர ஆலைக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பு விசாரணையை டிசம்பர் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது ஆலையை திறக்க வேண்டும் என்ற ஸ்டெர்லைட்டின் இடைக்கால கோரிக்கையை நிராகரித்துள்ளது ஐந்து ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது இது தொடர்பான பொதுநல வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பின்பும் கிரிமினல் குற்றவாளிகள் பலர் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் பிரதிநிதிகளாக வலம் வருவதாகவும் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது எனவும் முறையிடப்பட்டது இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஓராண்டு ஆன நபர்கள் மீது தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க முடியாது என்றும் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை பெற்றவர்களையும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க உத்தரவிட முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆனால் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உரிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலா தண்டனை காலம் முடிந்து வெளியே வரவுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது ஓடிடி தளங்களை கட்டுப்படுத்த விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக திரையரங்குகள் கடந்த ஏழு மாதங்களாக மூடப்பட்டு தற்பொழுது கட்டுப்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ளன தீபாவளி முன்னிட்டு புதிய படங்கள் எதுவும் வெளியாகாததால் பெரும்பாலான திரையரங்குகள் பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன இதனிடையே ஓடிடி தளங்கள் மூலம் புதிய படங்கள் அண்மையில் வெளியாகின ஓடிடி தளங்கள் மூலமாக திரைப்படங்கள் வெளியாகி வருவதால் இதனை கட்டுப்படுத்த பிரஸ் கவுன்சில் தனியாக கட்டுப்பாடு அமைப்பது எதுவும் இல்லை எனவே ஓட்டீட்டு தளங்களை கட்டுப்படுத்துவதற்காக தனி அமைப்பை உருவாக்க ஆலோசித்து வருவதாகவும் விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டாரா என்பது விசாரணை நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி பி கலியரசன் பொறுப்பேற்றுக் கொண்டார் மூன்று மாதங்களுக்கு இந்த விசாரணை நடத்தி அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்காக விசாரணை ஆணைய நீதிபதி கலையரசன் முறைப்படி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் இதற்காக சூரப்ப மீதான குற்றச்சாட்டு குறித்த ஆவணங்கள் அனைத்தும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அலுவலகம் அமைக்கப்பட்டதும் ஓரிரு நாளில் நீதிபதி கலையரசன் விசாரணையை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசின் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளில் தமிழ் பாடம் கற்க விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தமிழர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என கவிஞர் திரு வைரமுத்து கோரிக்கை விடுத்துள்ளார் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் இருபது மாணவர்கள் விரும்பினால்தான் தமிழ் பயின்று விற்க முடியும் என்றும் வாரத்தில் மூன்றை வகுப்புகள் நடைபெறும் என்றும் அதிலும் தமிழ் ஆசிரியர்கள் தற்காலிக மாணவர்கள் என்றும் மத்திய அரசு விதிகள் வகுத்துள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்து கவிஞர் வைரமுத்து தமிழர்களை கலைக்க வைக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றோ என எண்ண தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ்நாட்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தமிழ் மொழியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை ஓர் அறமாகவே கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் நாம் இருப்பது உள்நாட்டிலா உகாண்டவிழா என கேள்வி எழுப்பியுள்ள கவிஞர் திரு வைரமுத்து இதுபோன்ற செயல்களை தடுக்காமல் போனால் ஐம்பது ஆண்டுகளில் தமிழ் பேச்சு மொழியாக சுருங்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்துள்ளார் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி திமுகவின் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டம் நடைபெறும் என்று பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் நவம்பர் மூன்றாம் தேதி காலை பத்து மணியளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் இந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி திரு துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார் தூத்துக்குடியில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் போக்குவரத்து சீர் செய்த காவலரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை பெற்று வருகிறது தூத்துக்குடியில் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் நகரின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது இந்நிலையில் கொட்டு மழையை பொருட்படுத்தாமல் தூத்துக்குடி விவிடி சிக்னல் சந்திப்பில் தென்பாகம் காவல் நிலைய போக்குவரத்து காவலர் திரு முத்துராஜ் சாலையின் நடுவே நின்று போக்குவரத்தை சீர்செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் கடமை தவறாது பணியை செவ்வனே மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் மேலும் இவர் போக்குவரத்தை சீர் செய்யும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இவரது கடமை உணர்வை தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வெகுவாக பாராட்டியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மிக கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக மிதமான மழை பெய்து வருகிறது இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த மிக கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மெயின் அருவி ஐந்தருவி மற்றும் பழைய குற்றால அருவுகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது குற்றாலத்தில் குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகை அருகிலிருந்து ரசிக்க அனுமதிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உதகை அருகே கிராம குடிநீர் கிணற்றுக்குள் சிறுத்தை ஒன்று தவறு விழுந்துள்ளது மசக்கல் கிராமத்து மக்களின் உபயோகத்திற்காக பஞ்சாயத்து குடிநீர் கிணறு ஒன்று உள்ளது இந்த கிணறு மூலமாக கடந்த இரண்டு நாட்களாக குடிநீர் வராமல் இருந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் கிணற்றுக்குள் பார்த்தனர் அப்போது சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்தது தகவல் அறிந்த வனத்துறையினர் சிறுத்தையை பத்திரமாக மீட்டனர் சிறுத்தை இறந்து இரண்டு நாட்கள் ஆகியிருக்கலாம் என்றும் மேலே வருவதற்கு அங்கும் இங்கும் ஓடியதால் கிணற்று நீர் இறைக்கும் உயர்கள் சேதமடைந்ததால் இரண்டு நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனால் அக்கிராம மக்கள் குடிநீரை உபயோகப்படுத்த முடியாமல் சூழல் ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது வணக்கம்